Hi viewers, welcome to KSP Food Tutorial. இன்னைக்கு 11/9/2021 சனிக்கிழமை நாம் மெய்யூர் ராமகிருஷ்ண மடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். அங்கே போனப்போ நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு கிடச்சிச்சு. இது அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாமே ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும், பார்க்க வேண்டிய இடமா இருக்குன்னு நான் நினச்சதுனால இதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. இந்த மடம் ஆரம்பித்து இது 6வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கு. இன்றைக்கி அதோட அனிவர்சரி டே. மெய்யூர்ன்ற ஊரில் இருக்குது, திருவள்ளூர் மாவட்டம். ஒரு நல்ல அழகான கிராமம் இது, வெங்கல் அப்படின்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம். இங்கே சிவன் கோயிலும் இருக்குது, விஷ்ணு கோவிலும் இருக்குது, நிறைய அம்மன் கோயில்களும் இந்த ஊருக்குள்ள அமைஞ்சிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு ஊர். இந்த மடம் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு மடத்துக்கான ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே குழந்தைங்களுக்கு டியூஷன்ஸ் இருக்குது. நிறைய மருத்துவ சேவைகள் இந்த மடம் செஞ்சுக்கிட்டுருக்கு. இது நேரடியாக மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கோசாலை இருக்குது, மாடுகள் வச்சு பால் கறது. அந்த பால் இங்கே டியூஷன் போடுற குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, தயிர் பண்ணுறாங்க. ஒரு 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு டெய்லியும் அன்னதானம் இங்கே நடந்துட்டுருக்கு. பண்றதுக்கா சார்? அது இல்லாமல் ஒரு 4 ஏக்கர் நிலம், அந்த மடத்தோட அட்டாச்சாக பக்கத்துலேயே ஒரு 4 ஏக்கர் நிலமில் விவசாயமும் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் வர்றதுக்கான அனைத்து பேசிக் ஒர்க்கும் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணீர் தேங்கி நிற்கிறதுக்கு ஒரு 8 அடி ஆழத்தில் அந்த 4 ஏக்கரோட வித்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கால்வாய் வெட்டியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. இது ஒரு லேட்ரைட் கிளே சாயில், தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக வாட்டர் லாகிங் ஏரியா. இது அப்படியே வடிஞ்சிக்கிறது இல்லை பூமியில், தண்ணி தேங்கி நிற்கிறது இதில். பொதுவாக இங்கே நெல் பயிரிடுறாங்க, இந்த ஊரில் வாழை பயிரிடுறாங்க. இங்கே மடத்தோட இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழை போட்டிருக்காங்க, அப்புறம் கத்தரிக்காய் செடி காமிப்பேன் அந்த வீடியோவில் பாருங்கள், கத்தரிக்காய் செடி இருக்குது. அப்புறம் ஒரு விவேக குன்று, விவேகானந்தர் குன்று ஆர் விவேக குன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் மவுண்டன், ஒரு சின்ன குன்று, மலைக்குன்று வந்து செயற்கை மலைக்குன்று உருவாக்கி அது மேலே விவேகானந்தருடைய உருவத்தை வச்சுருக்காங்க. அங்கே ஒரு மெடிடேஷன்ஸ் பிளேஸாக அதை அந்த சுற்றி அந்த மலைக்குன்று சுற்றி உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் தாட் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் வாலை ஒட்டி சவுக்கு மரத்தை போட்டு அதில் அந்த கயரை கச்சு கட்டி வேலி செடிகளை அதில் ஏற்றி விடுறாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்படிலாம் நம்ம வந்து சிம்பிளாக வேலி செடிகளை உருவாக்க முடியும் அப்படின்றத எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்போது கூட வந்த சாமிகள் சொன்னாங்க, இந்த கால்வாய் ஒன்று இப்போது வீடியோவில் பார்ப்பீங்க, கால்வாய், அந்த கால்வாய்க்கு ரெண்டு புறத்துலேயும் ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து அந்த ஆர்ச்சில் கொடிக்காய்கறிகளை ஏற்றி விட்டு உள்ள போட்டுக்குள்ளேயே போய் நாம் ஒரு எப்படி ரெக்ரியேஷன் போட்டுக்குள்ளேயே போய் அந்த காய்கறி கொடிக்காய்கறிகளை பறிக்கிற மாதிரி ஒரு பிளானும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாண்டுக்குள்ளே ஃபிஷ்ஷஸ், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், மீன்கள் வளர்ப்பும் வந்து துவக்கிறதுக்கு இருக்காங்க. இதோட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த கோசாலையில் 40 மாடுகள் இருக்குது. இதை மாடுகள்டிருந்து கிடைக்கிற சாணத்தை எடுத்து சாண எரிவாயு உருவாக்கியிருக்காங்க. எரிவாயு கலன் வந்து இது வந்து கேவிஐசி மாடல், ஃப்ளோட்டிங் ட்ரம் டைப்.
இது வந்து ஃபுல்லாகவே பிவிசி பைப்பில் ஆன ஃப்ளோட்டிங் ட்ரம் டைப் பயோகேஸ் பிளான்ட். இல்லை ரெண்டு இருக்குது. 1 lakh ஒரு யூனிட் வந்து 1 lakh ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேஸ் திறந்தும் காமிச்சாங்க, கேஸ் நல்லா வந்துச்சு, அந்த எல்பிஜி கேஸோட ஸ்மெல் மாதிரியே அதுவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த சாண எரிவாயிலிருந்து 60% ஆன மீத்தேன் உருவாக்கப்படுது. இந்த சாண எரிவாயிலிருந்து 60 டோட்டல் கேஸில் 60% வந்து மீத்தேன் தான், அதுதான் எரிவலுக்கு காரணமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக ஒரு கவுடங்க்லேருந்து இந்த மீத்தேன் வந்து குளோபல் வார்மிங்க்கு காரணமாகாமல் அதை நாம் இப்படி ட்ராப் பண்ணி பண்ணும்பொழுது இது வந்து ஒரு க்ரீன் டெக்னாலஜியாக நம்ம உணர முடியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் கன்சியூம் ஆக ஆக அங்கே இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்னால் அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறக்கூடிய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட்டு வந்து காமிக்க முடியும். ஒரு நல்ல பிளேஸ். அப்புறம் ஆரத்தி நடந்துச்சு, குழந்தைங்களோட கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. குழந்தைங்கள் வந்து வில்லு பாட்டு பாடினாங்க, டான்ஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருந்துச்சு. ஒரு சின்ன டைனிங் ஹால், ஒரு சின்ன டைனிங் ஹால், மதர் ஃபோட்டோ, அன்னை சாரதியோட ஃபோட்டோவோட அங்கே அந்த ஒரு சின்ன டைனிங் ஹாலை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு மல்டி பர்பஸ் ஹால், அதில் வந்து எல்லா ஆன்மீக தகவல்களான புத்தகங்கள், அங்கே தான் டியூஷன்ஸ் நடக்கிற மாதிரி எல்லாமே ஒரு மல்டி பர்பஸ் ஹால் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல ஃபெசிலிட்டி, வர்ற கெஸ்ட்டு தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குது வித் அட்டாச்சு ஏர் கண்டிஷன் சிஸ்டம். சோலார் பவர் டேப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விசிட்டாக இருக்கும். இந்த இடத்த பார்க்குறது ஒரு ஆன்மீகத்தோட அறிவியலும் கலந்த ஒரு அட்மாஸ்பியரை இங்கே நான் பார்க்க முடிஞ்சிச்சு. வாங்க இதெல்லாம் பார்த்து நாம் தெரிஞ்சுக்குவோம், உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ.